சென்னை கொளத்தூர் பகுதியில் மர்ம பொருள் வெடிச்சதுல பிளஸ் டூ மாணவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டிலேயே பிளஸ் டூ மாணவர் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதனாலதான் அங்க இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனி 38வது தெருப்பகுதியை சேர்ந்தவர் 40 வயதான ஹரிஹரன். இவருடைய மனைவி சமீபத்தில் கொரோனா தொற்றால உயிரிழந்துட்டாங்க. இவருடைய மகன் 17வயதான ஆதித்ய பிரணவ் முகப்பேர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில 12வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு. இவரு அறிவியல் மாணவர் அப்படின்றதுனால தன்னுடைய வீட்டிலேயே நிறைய சோதனைகளை செஞ்சு பார்த்துட்டு வந்திருக்காராம். நிறைய ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு வந்ததா கூறப்படுது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடிதான் ஹரிஹரன் இந்த வீட்டை வாங்கினதா கூறப்படுது. வில்லிவாக்கத்துல பேட்டரி கடையும் ஒரு நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சம்பவத்தை அன்னைக்கு ஆதித்ய பிரணவ் வீட்டுல இருந்தப்போ திடீர்னு அங்கிருந்து பயங்கர சத்தத்தோட ஒரு பொருள் வெடிச்சிருந்திருக்காம். இந்த மர்ம பொருள் வெடிச்சதை தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே ஆதித்ய பிரணவ் உயிரிழந்ததா கூறப்படுது. இதனால அக்கம் பக்கத்துல இருந்த 3 வீடுகளும் சேதம் அடைஞ்சதா கூறப்படுது. உடனடியா போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் உயிரிழந்த ஆதித்ய பிரணவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி இதே போல ஆதித்ய பிரணவ் ஆராய்ச்சியில ஈடுபட்ட போ திடீர்னு கரும்புகை கிளம்புனதா கூறப்படுது. இதை பார்த்த அப்பகுதியில இருந்த மக்கள் எச்சரித்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் இப்படி ஆராய்ச்சியில ஈடுபட்ட போ மர்ம பொருள் வெடிச்சு இவர் உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடியது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.